இந்த பாலியல் சிக்கல்கள் வந்து எதோ மலையாள இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு நீங்க மட்டும் மட்டும்தாங்க டக்குன்னு தெரியுது எந்த இண்டஸ்ட்ரியில இல்லாமல் இருக்கு இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில காலங்காலமா இருக்கிற பிரச்சனை தான் அது இன்னும் புதுசாலாம் வரல அங்க வந்து திலீப் கைதான பிறகு தான் அது ஒரு பெரிய பேசு பொருளாவே மாறிடுச்சு அதான் திலீப் எப்படி கைதானார் பாலியல் பிரச்சனைக்காக கைடா கிடையாது கடத்தல் பிரச்சனை கொலை முயற்சின்னு சொல்லி வேறு வேறு விஷயங்கள் இல்லை அவங்க அந்த ஒரு கமிட்டி வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்ட கமிட்டி அது அந்த கமிட்டியினுடைய அறிக்கை தாக்கல் செஞ்சு கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆயிடுச்சு அந்த அறிக்கை இது வரைக்கும் வெளியில் வரல மோகன்லால் வந்து இந்த பிரச்சனை வெளியில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் தமிழ்நாட்டில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டார் உண்மையிலேயே அவர் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல அங்கே பெரிய கேள்விக்குறி இருக்குது ஏன்னா அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி இப்போ கூண்டோடு ராஜினாமா பண்ணதுனால என்ன நடக்குது அப்படின்னா நீங்க ஒரு பொறுப்புல தான் உங்ககிட்ட கேட்பாங்க ஏங்க நீங்க பொறுப்புல இருக்கீங்கல்ல பதில் சொல்லுங்கன்னு கேட்பாங்க ராஜினாமா பண்ணிட்டா எனக்கு சம்பந்தம் இல்லைங்க நீங்க விசாரணை பண்ணி தீர்வு கண்டுக்குங்க இல்ல அதுல ஆதாரம் இருந்தா Taste the daily. சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க ராஜா சூப்பர் சார் சோ இப்போ டாபிக்கே வந்து பாத்தீங்கன்னா சினிமா இஸ் ஈக்குவல் டு அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லி எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருப்பாங்க அது இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு இப்போ மாலிவுட்ல வந்து மலையாள இண்டஸ்ட்ரியா வந்து ஸ்தம்பிச்சு போயிடுச்சு எல்லாருமே ரிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடக்குது சார் மாலிவுட்ல மலையாள இண்டஸ்ட்ரியில் இல்லை அவங்க அந்த ஒரு கமிட்டி வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்ட கமிட்டி அது அந்த கமிட்டியினுடைய அறிக்கை தாக்கல் செஞ்சு கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆயிடுச்சு அந்த அறிக்கை இது வரைக்கும் வெளியில வரல அதில் இருக்கு என்ன இருந்துச்சு என்ன யார் மேல குற்றச்சாட்டு என்ன விஷயம் அப்படின்றத வெளிச்சத்துக்கு வராமே இருந்துச்சு இப்போ அந்த அறிக்கையினுடைய சாராம்சங்கள்லாம் வெளியில் வந்தவுடனே அது ஒரு பெரிய தாக்கத்தை அங்கே ஏற்படுத்தியிருக்கு நீங்க சொல்ற இந்த பாலியல் சிக்கல்கள் வந்து ஏதோ மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னிங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு நீங்க சினிமா மட்டும் தாங்க டக்குன்னு தெரியுது எந்த இண்டஸ்ட்ரியில இல்லாம இருக்கு காவல்துறை இல்லையா இருக்கு நம்மள எல்லாம் பாதுகாக்கிற துறை காவல்துறை காவல்துறை இல்லையா உதாரணம் சொல்லட்டுமா உங்களுக்கு இப்போ நீங்க வந்து ஒரு பெரிய உயர் பொ பொறுப்பில் இருந்த ராஜேஷ் தாஸ்ன்னு சொல்லி அவர் மேல அவர் மூணு வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்களே ஏன்னா தன்னோட சவார்டினேட்டா இருக்கிற ஒரு பேர் உயர் போலீஸ் அதிகாரி பெண் அதிகாரியே முதல்வர் கான்வாயில கூப்பிட்டு கார்ல உட்கார வச்சு பிரச்சனை தான் குற்றச்சாட்டு அது இந்த விசாகா கமிட்டில அது வந்து உறுதியாச்சு அவருக்கு தண்டனை கொடுக்கலையா அவர் என்னான வெளியே தான் இருக்காரு இப்போ நீங்கள் மலையாள ஏன் டக்குன்னு உடனே வெளிச்சத்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில் காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை தான் அது இன்னும் புதுசாலாம் வரல அங்கே வந்து திலீப் கைதான பிறகு தான் அது ஒரு பெரிய பேசு பொருளாகவே மாறுச்சு ஆனால் திலீப் எப்படி கைதானாரு பாலியல் பிரச்சனைக்கா கைதாதானாரு கிடையாது கடத்தல் பிரச்சனை கொலை முயற்சின்னு சொல்லி வேறு வேறு விஷயங்கள்ல சட்ட சிக்கல்களை சிக்கினதுனால தான் வேற வழியே இல்லாமல் மாட்டினார் பாவனா பிரச்சனையில் வெறுமனே அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு பாலியல் சிண்டல் இருக்குன்னா அது பத்தோட பதினோரு கேஸா போயிருக்கும் அங்க பாவனாவை கடத்தல் அப்புறம் ஒரு கொலை முயற்சி கார்ல கடத்திட்டு போனாங்க யாருன்னு தெரியாது இப்படின்னு நிறைய விஷயங்கள்ல அந்த டிரான்சாக்ஷன் இதெல்லாம் வச்சுதான் மாட்டினாங்க அதனால அடிப்படையில இந்த பிரச்சனை வந்து இப்ப பெருசா அங்க உருவாயிருக்கு அம்மா வந்து கூண்டோடு வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க மோகன்லால் வந்து இந்த பிரச்சனை வெளியில வரப்போதுன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் தமிழ்நாட்டில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டாரு உண்மையிலேயே அவர் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல அங்க பெரிய கேள்விக்குறியிருக்கு ஏன்னா அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்கு முன்னாடி இங்க வந்துட்டார் அவர் இங்க அவர் சிகிச்சையில் இருக்க நானு சொல்லிட்டாரு இதுக்கடையில் இதே கேள்வி கேட்ட சுரேஷ் வந்து அமைச்சராக மத்திய அமைச்சராக இருக்கிறவர்கிட்ட போய் கேக்குறாங்க அவர் கொந்தளிக்கிறார் கோவப்படுறாரு உங்களுக்கு ஏதாவது இருக்கா அறிவு தான் கேக்கல ஊடகத்தை ஆனா நீங்க இங்க இருக்கிற மாதிரி ஊடகங்கள்லாம் கிடையாது வேற மாதிரியான அவங்களுடைய டாக் வே ஆஃப் விஷயங்களே வேற மாதிரி இருக்கும் நீங்க ஒன்றே ஒரு விஷயம்தாங்க இதை ப்ரூவ் பண்ணுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் இல்லாம பாத்தீங்களா பீக்ல இருக்கும்போது யாருமே இந்த குற்றச்சாட்டை சொல்ல மாட்டாங்க நீங்க காலம் கடந்து சொல்லுகிற எல்லாம் அது நிறுத்து போகிற விஷயமா தான் இருக்கும்போது தவிர அது வந்து அது தீர்வை நோக்கி நகரமான நகரவே நகராது இங்கே எடுத்து பாருங்களேன் இது வரைக்கும் பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து நீங்கள் மலையாள உலக தமிழ் இல்லை தமிழ்ல இல்லாமையா இருக்கு தமிழையும் இருக்குதான் செய்யுது எத்தனையோ பேர் மேல் இருக்கு ஒரு நடிகை வந்து தொடர்ந்து அவங்க என்ன பெருசா நடிக்கவே இல்லை அது தெலுங்குல தெலுங்குலேருந்து இங்கே வந்தாங்க உடனே எல்லா நடிகர் மேலேயும் சொன்னாங்க எனக்கு அவங்க வாய்ப்பு தரேன்னு சொல்லி என்னை இந்த மாதிரி அவர் பண்ணிட்டாரு எனக்கு இது மாதிரி தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி உச்ச நடிகர்கள் மேலாம் சொன்னாங்க ஸோ அந்த நடிகர்கள்லாம் இப்போ நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு சொன்ன நடிகை என்ன ஆனாங்கன்னே தெரியல இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க இந்த மாதிரி போல்டா பேசக்கூடிய நடிகைகளுக்கு அடுத்து வாய்ப்புகள் வழங்கப்படுவதே கிடையாது அதுவும் எழுதப்படாத விதி இங்க எல்லாம் தெரிஞ்சு தான் வராங்க நீங்க பெண்களாக இருந்தால் போக பொருள் பெண்களா இருந்தா நீ என்னோட நீ வந்து வருவியா அட்ஜஸ்ட்மெண்ட் வருவியான்னு கேட்பாங்க ஆண்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா காசு தருவியா உன நடிக்க வைக்கிற பணம் தருவியான்னு கேட்பாங்க இது ரெண்டு எழுதப்படாத ஒரு விதி இதை தவிர்க்கவே முடியாது சினிமாவில் தெரிந்து தான் வராங்க எல்லாரும் ஆனா அதை தாண்டி அவங்க வந்து சாதிக்கிறாங்களா நீங்க கடந்த கால இப்போ நீங்க வெற்றி பெற்ற நடிகைகள் எல்லாம் கேட்டு பாருங்க அவங்களுக்குள்ள மிகப்பெரிய வலி இருக்கும் சோகம் இருக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கும் வெளியில சொல்ல முடியாத அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெரிய தாக்கத்தை தான் வந்திருப்பாங்க எதோ இன்னைக்கு வெளியில தெரிஞ்சிருச்சு கமிட்டியோட அறிக்கை விட்டுட்டாங்க அதனால நம்ம வந்து பெருசா பேசுறோம் அப்படிலாம் கிடையாது இது பெருசா தீர்வை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்களா எனக்கெல்லாம் எல்லாம் நம்பிக்கையே இல்லைங்க நானும் இருபத்தி ஏழு வருஷமா இந்த ஃபீல்டுக்குள்ள போறேன் எவ்வளவு ஆட்களை பாத்துருக்கேன் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம் அப்படியே கிளம்புன வேகத்திலே அது வந்து அமைங்கிரும் இதற்கு தீர்வு என்ன தெரியுமா ஒரே ஒரு சிம்பிள் நான் யாருன்னு நான் புரிஞ்சுக்கணும் என்னோட சேர்ந்து சக அந்த நடிகையா இருக்கிறாங்க இல்ல யாரோ ஒருத்தர் உதவி அந்த வேலைக்கு வராங்க அது ஒரு தொழிலாக நினைத்து பார்க்கும் போதுதான் இந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில் வர முடியும் அது நடக்குமா பெரிய கேள்வி அதுதான் நம்ம சொல்ல முடியுது ஒன்றும் மாற்று கருத்து விஷயம் எதுவும் இல்ல மோகன்லால் அவர் ரிசைன் சார் இதில் நான் நான் பாட்டு வெளில வந்து அப்படின்றதுக்காக இல்ல தீர்வு கொடுக்காம வந்திருக்காரு சார் இது வந்து பிரச்சனைகள் வந்து எல்லா பக்கமும் இருக்கு மோகன்லால் மேலேயே குற்றச்சாட்டு இருக்கு அவர் வந்து தலைவர் அவரு இப்ப சித்திக்கு வந்து ரிசைன் பண்ணிட்டாரு அப்புறம் பாத்தீங்கன்னா நெருக்கடி ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால மொத்தமா அம்மாவே காலி பண்ணிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்து கூண்டோடு ராஜினாமா பண்ணிட்டாங்க இப்ப கூண்டோடு ராஜினாமா பண்ணதுனால என்ன நடக்குது அப்படின்னா நீங்க ஒரு பொறுப்புல இருந்தாதான் உங்ககிட்ட கேட்பாங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்பாங்க இப்ப ராஜினாமா பண்ணிட்டா எனக்கு சம்பந்தம் இல்லைங்க நீங்க விசாரணை பண்ணி தீர்வு கண்டுங்க இல்ல அதுல ஆதாரம் இருந்தா நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து போயிடலாம் இப்ப மோகன்லால் மீதே குற்றச்சாட்டு இருக்கு இப்ப மோகன்லால் அப்படி நடந்துகிட்டாரா அவர் மீது குற்றச்சாட்டு சொன்னவர்கள் வந்து உண்மையை சொல்லியிருக்காங்களா நமக்கு தெரியாது ஆனால் குற்றச்சாட்டு யார் மேல வரும் இங்க வரலையா விஷால் மேல வரலையா லாரன்ஸ் மேல வரலையா யார் மேல வரல

அது நோக்கி நகராது இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்க என்னங்க நான் வந்து இவ்வளோ சொல்கிறேன் நீங்கள் வந்து அப்போ இது திருவை நகராதுன்னா நகரவே நகராது தான் இன்றைக்கி வெளியே நகர்னுச்சா தமிழில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தமிழ் நடிகைகள் இந்த பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னு நடிகர் சங்கத்தில் எவ்வளோ புகார்கள் வந்தது அப்படியே கண்ணும் காதும் வச்ச மாதிரி பேசி பேச்சுவார்த்தை மூலமாக அதை வந்து சரி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த நடிகைக்கு வாய்ப்பே இருக்காது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் வரும் பாருங்கள் இங்கேயும் கிளம்பும் அங்கே கிளம்பி இருக்குல்ல இங்கேயும் கிளம்பும் என்னன்னா இங்கே வந்து நிர்வாகத்தில் இருக்கிறவங்க சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தனக்கு சரியா நிர்வாகத்தை மட்டும் பாக்குறாங்க தன் தொழிலை சரியா பண்ணிக்கிறாங்க அதனால அவங்க மேல குற்றச்சாட்டுகள் பெருசா சொல்ல முடியல மலையாள இண்டஸ்ட்ரி வந்து அடல்ட் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கிறதும் அங்கதான் அறிவாளி கண்டென்ட் இருக்கிறதும் அங்கதான் சோ உலக தரத்துக்கு நாங்கள் படங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி மலையாள படத்தை பார்த்து பார்த்து காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் நீங்கள் ஓஹோன்னு ஓடுற படங்கள் அங்கேருந்து வருது ஆனா அதே நேரத்துல ஒரு காலத்துல ஷகிலாவுடைய படம் வருதுன்னா மோகன்லால் மமுண்டி படங்கள்லாம் வந்து ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணா கூட பின்னாடி ஓடி போயிருவாங்க ஏன்னா ஆட்கள் கூட்டம் வரமாட்டாங்க அப்படி இருந்ததுலாம் ஒரு காலம் உண்டு அதனால இது வந்து எனக்கு தீர்வைத்தோக்கி நகரம் அனைப்ப அரசு கூட சொல்லியிருக்கு பினராயி விஜயன் சொல்லியிருக்காரு நிச்சயமா தவறு யாரு பண்ணாலும் நாங்க வந்து கண்டுபிடிச்சிருவோன்னு ஆக்சுவலா ஒன்னு சொல்லட்டுங்களா அன்னைக்கு இங்க வந்து இப்போ கேரளாவில இப்போ இருக்கிற பெரிய இதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா வயநாடு பிரச்சனை வயநாட்டுல இன்னைக்கும் அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிற மக்களுக்கு தீர்வு என்னன்றது சொல்ல முடியாத அளவுக்கு அங்கே மாநில அரசு அவ்வளவு சிக்கல்ல இருக்குது அவர்களுக்கு இன்னொரு விஷயம் வந்த உடனே இப்ப வயநாடை பத்தி யாரா பேசுறாங்களா அங்க பாதிக்கப்பட்டவங்க ஆயிரக்கணக்கான பேர் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அதை பத்தி தானே பேசணும் இப்ப அவர்களுக்கு தீர்வு என்ன அவர்களுக்கு என்ன வாழ்வாதாரம் எப்படி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறது அவங்களை எப்படி நம்ம குடியமர்த்துறது அப்படின்ற பிரச்சனை தானே பேசியனா இன்னும் காணாம போனவர்கள் நிஜமாவே உடம்பு கூட கிடைக்கல மிகப்பெரிய கடவுளின் தேசம்ன்றது சோகத்தை நம்ம பார்த்துட்டோம்ல அது பேச வேண்டிய விஷயம்ங்க அது அதனால இது இது பேசக்கூடாதுன்னு நான் சொல்லலை இது வந்து நிச்சயமாக தீர்வை நோக்கி நகரவே நகராது ஒரு பப்ளிசிட்டிக்காக பரபரப்புக்கு மட்டும்தான் இது பேசப்படும்